அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி வித் சாப்பாடு ரைஸ். சாப்பாட்டு ரைஸையை வச்சு நம்ம எப்படி வந்து வெஜ் பிரியாணி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட், வாங்க பார்க்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி இங்கே அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து காயணும், காயிட்டும். இங்கே வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வெறும் கேரட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, அது வெள்ளரிக்காய் நான் சாப்பிட்றதுக்கு, தண்ணி நான் குடிக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ வாங்க செய்யலாம். எப்போவுமே பிரியாணி அரிசியில் சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா வந்து வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சுட்டுக்கலாம். இப்போ நான் அரை கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நம்ம சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம்னா கல்லுப்பு வந்து போட்டிருக்கோம். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வந்து கிளந்து வரும். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு தான் செய்கிறோம். இப்போ லாக்டவுனில் இருக்கிறோம், நமக்கு வந்து சில பொருள் கிடைக்கும் கிடைக்காது. இப்போ எனக்கு பட்டாணி இல்லை, கொத்தமல்லி தலை இல்லை, வெறும் புதினா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ணுறோம். இது காமெடிக்கு நான் சொல்ல, உண்மையிலே சமைக்கிறப்ப லேடிஸ் கண்டிப்பாக தண்ணி குடிங்க. பசி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சமைக்கிறது மற்ற வேலையை பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் சாப்பாடு முடியல அப்படின்னா சாப்பாடு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இயற்கையான வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது இப்போ வெயில் காலமாக வேறு இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டைக்கடலை பாருங்கள் வெங்காயம் வந்து எப்படி சிவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சிவந்து வந்தோடனே இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வாசம் வரும், அடி பிடிக்கக்கூடாது. ஓகேவா, வதக்குங்க. அட் த சேம் டைம் இந்த அரிசியை வந்து நம்ம டைரெக்டாக போடுறத விட கஞ்சி கோத்துக்கும். பிரியாணி அரிசி கூட நீங்கள் டைரெக்டாக போடலாம், ஆனால் இந்த அரிசியை டைரெக்டாக போடாதீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து டேஸ்டியாக இருக்குது. நம்ம வடிச்சிட்டோன்னா அந்த கஞ்சி ஓரளவுக்கு வந்துடும், அப்போ நமக்கு சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே அரிசி வந்து ஆஃப் அன் அவராக ஊற வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் ரைஸு இங்கே தண்ணியை வந்து இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இது கொதி வந்தோடனே அரிசியை போட்டு ஆஃப் பாயில் நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்போது எனக்கு நல்லா வாசம் வருது. இப்போது இந்த தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துடலாம், புதினா தலை சேர்த்துடலாம், மல்லித்தலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா தொக்கு மாதிரி வந்து வதங்கி வர அளவுக்கு வந்து இது நல்லா வந்து வதக்குங்க. பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம இதில் எந்த கலர் பொடியும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த மிளகாய் பொடி தான், வெறும் மிளகாய் பொடி தான் சேர்க்குறோம். இது போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் வதக்குவோம். இதில் இதுவே நல்லா வந்து கலர் கொடுக்கும். நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு செகண்ட் வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஹோம்மேடு வந்து தயிர் எல்லாம் மேலே எல்லோவா தெரியுதா, அது நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதுதான் வந்து போடுறேன். நாட்டு பசும்பால் தயிர் இது வந்து சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு போட்டாச்சு. இப்போ வந்து போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து வதக்கும். பார்க்கவே நல்லா கலராக இருக்குது இல்லையா. இப்போ இது நல்லா வந்து வதக்குங்க. ஒரு செகண்ட் வதக்கிட்டு இப்போ காய் நீங்கள் என்ன காய் வேணாலும் போடலாம். கேரட் பீன்ஸ் இருக்குது. நான் அரை கிலோ அரிசிக்கு வந்து 400 கிராம் காயும் ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலையும் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். எவ்வளோ கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு டம்ளர் வந்து அரிசிக்கு, இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பழைய அரிசிங்கிறதுனால நான் வந்து 1.5 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். அரிசியை வடித்து தான் நம்ம செய்கிறோம். இல்லை உங்கள் அரிசி வந்து புது அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் 1:1 வந்து எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி. இப்போ இதுக்கு உப்பு காரம் எல்லாமே ஒரு கல் வந்து தூக்கலாக தான் இருக்கணும்.
இப்போ அதுக்கு தேவையான வந்து லெமன் வந்து அப்படியே புளிஞ்சு விட்டுடலாம். ஒரு அரை மூடி லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். ஏன்னா தயிர் தக்காளி வந்து நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு அரை லெமன் மட்டும் புளிஞ்சிட்டு இதை கிண்டி விட்டுக்கலாம். இது காய் வந்து ஆல்ரெடி 10 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றியும் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து வடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து காய் வந்து முக்காப்பா தான் வெந்துருச்சு. ரைஸ் வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து போல போலன்னு வந்து வடித்து வச்சாச்சு. இப்போ இதை தூக்கி வந்து இதில் கொட்டிட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வந்து வைக்க வேண்டியது தான். அடுப்பில் சிம்மில் வந்து இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். அடி கனமாக நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா அடுப்பை வந்து சிம்மில் ஒரு கால் மணி நேரம் வைங்க, சாப்பாடு வந்து ரெடி. இப்போ அரிசியை வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு வந்து அரிசியையும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமமாக இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் மூடி அப்படியே தம் வந்து வச்சிடலாம். இல்லை மூடி ஒரே விசில் வந்து விட்டாலும் போதுமானது. ஓகேவா? விசில் விடலாம், இல்லை தம் கூட பண்ணலாம். நான் வந்து தம் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சாப்பாட்டு அரிசியில் வந்து வெஜ் பிரியாணி வந்து ரெடி.